வணக்கம் நெஞ்சு முடித்த செகண்ட்ல இருந்து நாங்க வந்து கோட்டை கலட்டிடலாம். இனிமே இது தேவைப்படாது. பிகாஸ் சௌஃபிக் அண்ட் லியோவை வந்து நாங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வேற சேனலுக்கு மூவ் பண்ண வச்சிட்டோம். தே ஆர் நாட் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் கை ஸ்கில்ஸ் எனிமோர். அதை பத்தின இன்னும் பல இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வேணும்னா இந்த டைம் ஸ்டாம்புக்கு நீங்க போயிருங்க. ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம், என்னடா நெஞ்சு முடிசுன்றானுங்க, யாரா நெஞ்சு முடிசு, யாரா சௌஃபிக் லியோ அப்படின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோஸ்குள்ள போயிருவோம். டாபிக் மட்டும்தான்னு எனக்கு நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வந்து மனுஷங்க தான். என் நெஞ்சில வந்து நெஞ்சு முடிசா கூட இருக்கீங்க. 75,000 நெஞ்சு முடிசு. 75,000 வெரி பிக், நல்லா வார்மா இருக்கும். இங்க வந்து நெஞ்சு முடியா ஃபார்மேட்ல இருக்கீங்க. இது த மோர் ஐ எக்ஸ்பிளைன் இட் த மோர் கிரீப்பி இட் பிகம். சோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் டு த வீடியோ. வார்த்தையெல்லாம் இப்பயே யோசிச்சு வச்சுப்போம். எனக்கு ரசம் மகாவிஷ்ணுக்கு மகாபிரபு, பவுண்டேஷனுக்கு பழமுதிர் பவுண்டேஷன், டிஸ்கிரிமினேஷனுக்கு டிவிடி. இதாங்க லெஜெண்ட். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஐ வில் புட் த லெஜெண்ட் ஆன் த ஸ்கிரீன். யூடியூபே எப்படி எப்படி நேக்க ஏமாத்தின பத்தியா. ஆக்சுவலா போன வாரமே இந்த வீடியோ நாங்க வந்து போட்டிருக்க வேண்டியது, பட் ஒரு சில டெலிட் ஆயிட்டான். எடிட் பண்றோம் திடீர்னு பிளாக் ஆயிருவான். தம்பே உற்றவரா தம்பு. ரீசெண்டா நிறைய பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரசம் இன் ஸ்கூல்ஸ், ஹவு இட் அஃபெக்ட் ஸ்கூலிங் எக்கோசிஸ்டம், எங்களுடைய பார்வை. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து லீக்கா வந்து சொல்லிடுறேன். வை இட் இஸ் ராங் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 28 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் தட் தேர் இஸ் நோ ரைட் ஃபார் ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் இன் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்லி மெயின்டைன் பை த ஸ்டேட் ஃபண்ட், மாநில தொகையால வந்து இயக்கப்படுற ஒரு பள்ளி 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 இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்கடா. சரி புரிஞ்சுச்சுல. அதுல வந்து மத பிரச்சாரங்கள் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் இஸ் a place where kids learn not only education but they also learn decorum and socializing equality. Equality எங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க? ஏன் சொல்லி தரது இல்ல தெரியுமா? ரசத்தை ஊத்திடுறதுனால தான் சொல்லி தரல. எப்படி புடிச்ச மாத்தியா? இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கு இதை பண்ணன்னு தெரியல. ரசம் வந்து இந்த இடத்துல ஊத்தப்படுறதுனால மெயின் மோட்டிவ் ஆஃப் வை தேர் வாஸ் யூனிஃபார்ம்ஸ் இன்வென்டட்ங்கிற காரணமே ஒளிஞ்சு போச்சு. எதுக்குப்பா யூனிஃபார்ம்ஸ் உருவாக்கியிருக்காங்க சொல்லு. ஐ எம் அத்தினோஸ் ஃப்ரம் பிளானட் X05. The reason why uniforms were invented in schools is because my father uniforms வந்து இங்க எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படினா equality அப்படினு ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. ஒரு வீட்ல வந்து நல்ல உடை வாங்குறதுக்கான காசு இருக்கும், ஒரு வீட்ல இருக்காது. அவன் திருப்பி திருப்பி அதை போடுற மாதிரி இருக்கலாம். சோ அந்த இடத்துல டிவிடி உருவாகலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால யூனிஃபார்ம்ஸ்ன்றது உருவாக்கப்பட்டுச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லாரும் சமம், எல்லாரும் மேலதான் உட்காரணும். அழுத்தி சொல்லுப்பாங்க, எல்லாரும் கிளாஸ்க்குள்ள தான் இருந்து படிக்கணும், எல்லாரும் மேல உட்கார்ந்து தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். கோபால் கோபால் காணும் குறையுது அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யூனிஃபார்ம்ன்றது வந்து ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரப்பட்டது. அது ஏன் காலேஜஸ்ல இல்லன்றது தெரியல. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு வாக் போறேன். ஸ்கூல்லயே இந்த ஈக்குவாலிட்டியை கத்துக்கிட்டா காலேஜ்ல அவங்களுக்கு இதை கத்துக்க தேவையில்லை. ஸ்கூலிங்றது ஒரு டெக்கோரம்குள்ள கொண்டு வர முடியும். பிகாஸ் தட்ஸ் த வெரி பேசிக். ஏன்னா 12th முடிச்சதுக்குள்ள அவன் 18 ஆல்மோஸ்ட் தொட்டிருப்பான். அதுக்கப்புறம் எஜுகேஷனை கண்டினியூ பண்றது தான் என்கரேஜபிள். பட் அதுக்கப்புறம் எஜுகேஷனை கண்டினியூ பண்றது பண்ணாதது அட் எண்ட் ஆஃப் த டே அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் வந்துடும். ஆஸ் ஃபீசிபிள் ஆஸ் ஸ்கூல் ஒரு மாநில சட்டமன்ற ஒரு இதனால மெயின்டெய்ன் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுல யூனிஃபார்ம்ஸ் மேபி கொடுக்காம இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் ரீசன். காலேஜ்ல அது இல்லன்றத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, நீங்க உங்களோட இத சொல்லுங்க. இது என்னோட அனுமானம். அனுமானம் இல்ல, ஓல்மானம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட பேசணுமா? ரசம் ஊத்துறதுனால இது எப்படி கெடுக்குதுன்னு நம்ம பேசுவோம். ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வந்து ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவாலிட்டி. ரசங்கிற பெயிண்ட ஊத்துறாங்க, முடிஞ்சு. எந்த ரசத்தை ஊத்துறியோ அந்த கலருக்கான இதுவா மாறிடும். இப்போ ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஸ்கூல்ல வந்து ரசம்
தம்பி 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 வேணாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே எடுத்துப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மோஸ்டா யாருக்கு அடித்தர பேசிக் எஜுகேஷனா இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க. எஜுகேஷன்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும், அண்ட் சில பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் வில் பி அ பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு ஈஸியாக அவைலபிளா இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு ஈக்விட்டியா தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ அங்க ஈக்வாலிட்டி நல்லா நாடுறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ரசம் உள்ள வர்றதுனால. எப்படின்னு நான் சொல்றேன், ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்க. நீ என்ன ரசம் நான் என்ன ரசம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம எல்லாருமே இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ். நீ யாரை வேணா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க வெளியாட்டாங்க. அதனால இருக்க அந்த மந்திரம் எல்லாம் தெரியாது. நீ பையன் தான். ஆமால ஆமா பெரிய பெரிய பிரச்சனை ஒரு சில டீச்சர்ஸோட மைண்ட்ல இருக்கும், நம்ம தான் வந்து மேல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிட்டு போனோடனே அவனுக்கு பொத்துக்கும், முத்து நீதாம்ல. அவன் இன்னும் தைரியமா டிவிடி மினேஷன் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கூல் மேல உட்கார்ந்து இருக்கிறவன கூப்பிட்டு இறங்கி நீ கீழே உட்கார்றா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? முதல் எதிரி நீதான். வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இப்ப சில பேருங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்ல வரப்ப உங்களுக்கு ஒரே ஒரு டிசபிலிட்டி இருக்கு. நானும் இவரும் இப்படி இருக்கும். இந்த ரசம் ஊத்துற ரசத்தெல்லாம் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் எப்படி பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா, ஓ இந்த மாதிரி உன்னை படைச்ச ரசம் தப்பு இல்ல, நீ தான் போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிருக்க, ஓ அதனாலதான் நீ இப்ப இப்படி பிறந்துட்ட. லாஜிக் நீங்களும் உங்க லாஜிக். ஸோ இவன் வந்து போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் இந்த ஜென்மத்துல இப்படி பிறந்திருக்கான்னு எனக்கு இவன் மேல ஒரு ஹேட்ரேட் உருவ ஆரம்பிச்சிடும், இவனை நான் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல இந்த டிவிடி உருவாகிறது இருக்குல்ல, டிவிடிமினேஷன், இந்த டிவிடிமினேஷன் உருவாகிறதுதான் இந்த இடத்துல தப்பு ஸ்கூல்ஸ்ல. இது வெளியிலயும் இருக்குதான். வெளியில ஏன் இருக்கு? ஸ்கூல்லயே இதை தட்டாம ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒருத்தன் தான் தற்குறியா மாறி வெளியே வந்து நிக்கிறவன்லாம் தான் வந்து இந்த டிவிடிமினேஷனை பண்றான். இது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, சாதா மனுஷன் இல்ல எல்லா கூட நான் ரொம்ப ஒரு அறிவு மிக்க சிறந்தவன் அப்படின்ட்டு முடிச்சிடுறேன். அவனே வந்து ஒரு தனி ரசமா மூறுவாய் நிப்பான். நீ அதோட முடிக்க. இப்போ அடுத்தது, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10th அப்புறம் வந்து 11th வந்து புது நம்ம கிளாஸுக்குலாம் மாறி போவோம் இல்லையா, குரூப் செலக்ட் பண்ணிட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, உங்களை தவிர்த்து மிச்ச எல்லாருமே வந்து வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ லெஃப்ட் அலோனாக இருக்கும். அந்த எக்ஸ்க்ளூஷன் இருக்குல்ல, இன்டூ 10 times ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு 7th 8th படிக்கிற வயசு வந்ததுக்கப்புறம், அம்மா அம்மா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் ஏறி மந்திரம் போட்டால் பறக்கலான்றாரு, மந்திரம் போட்டால் நெருப்பு மழை வரும் அப்படி அப்படின்றாரு, அது தட்டி கேட்ட டீச்சரே வந்து ஈகோ பிரச்சனைன்றாரு. இல்லை முதல்ல நீங்கள் அவரை மாற்றுத்திறனா மனநிலை எப்படி இருக்கும்? யாருமே வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா என்ன பாக்குறாங்க, எல்லாரும் வந்து என்னை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும்? இன்க்ளூஷன், என்னை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப அது வந்து பெரிய பிரச்சனையா போயிருச்சுன்னா அவன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எக்ஸ்ட்ரீமான டெசிஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Oh, yes.
இந்த இடத்துல வந்து அவர் மாற்றுத்திறனாளின்றதுனால நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்றேன்றதெல்லாம் இல்லை. இங்க இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே எல்லா மேன்கைண்டுமே நம்ம வந்து ஹியூமன் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் மேன்கைண்டுன்னு இருக்கு உமன் கைண்டுன்னு இல்லை? சோ இந்த ரெஸ்பெக்ட்ன்றது ஹியூமன்ஸ்க்குன்னு நம்ம கொடுக்கணும். இப்ப இவர் வந்து ஒரு கேவலமான மனுஷரு, இவர் மேல வந்து அப்படின்னா சொல்லிவிட்ட சொல்லு. இவர் வந்து ஒரு கேவலமான மனுஷரு, இவர் மேல வந்து எனக்கு ரெஸ்பெக்டே இல்ல, ஆனாலும் டப்புனு இவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா நான் போய் தூக்கி விடுறது இருக்குல்ல, அதுதான் ஹெல்ப். இந்த இடத்துல ரெஸ்பெக்ட்க்கும் ஹெல்ப்புக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த மாற்றுத்திறனாளிக்கு நான் ஹெல்ப் பண்றதுனால எனக்கு அவர் மேல ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கணும் இல்ல கம்மியா இருக்கணும் இல்ல. எல்லா ஹியூமன்ஸ் மேலயும் நான் எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் எல்லாரும் மேலே நான் வச்சிருக்கேன்ற அர்த்தம். பேர் சொன்னியா, பயமாவே இருக்குங்க. டீச்சர்ஸே வந்து அந்த குழந்தைங்களை உள்ள வந்து அதை அசிங்கப்படுத்துற வரைக்கும் நீ என் ரசத்தை நோண்டவே கூடாது. இப்ப இந்த மகாபிரபு வந்து பழமுதிர் சோலை பழமுதிர் பவுண்டேஷன்ல இருந்து வந்த மகாபிரபு பண்ணது வந்து பெரிய விஷயமா மாறி நமக்கு வெளியே தெரிஞ்சது. ஒரு சில ரசம் ஓரியன்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே ரசம் வேணாம், கவர்மெண்டோட நிக்காம பிரைவேட்லயுமே வேணாம் அப்படிங்கறதான் என்னோட. வேற ரசத்தை குடிக்கிறவன் வந்து காசு கம்மியா இருக்குன்னு போய் சேர்ந்திருப்பான். அங்க வந்து நீ இந்த ரசம் குடிக்கிற விழாவை நீ அட்டன் பண்ணாதான் உனக்கு அட்டண்டன்ஸ் உழுங்குற மாதிரியான கேசஸ்லாம் கூட வந்து இருக்கு. இந்த ரசத்துக்குரிய ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க போய் அந்த ரசத்தை வந்து கன்சியூம் பண்ணிக்கோங்க, கன்சியூம் பண்ணுங்க, ஊத்துங்க, உங்க ரசத்துக்குள்ள அது போயிருது. பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு எந்த ரசத்தையும் போற்றி பேசும் ரசங்கிற பேச்சே வேணாம். பொது இடத்துலயுமே ஒரு ரசத்தை பத்தி போற்றி பேசும் ஃபர்ஸ்ட் ரசங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பப்ளிக் இஸ் an accumulation of all the people with many different ideologies, many different opinions and many different rasams. It also includes people who don't drink rasam at all. அந்த இடத்துல போய் உன்னோட ரசத்தை பெருசுன்னு சொல்றது மூலமா அங்க இருக்கிறவனுக்கு அஃபண்ட் ஆகலாம், இல்ல அங்க பிரிவினை உண்டாகலாம், இல்ல அங்க டிவிடிமினேஷன் உண்டாகலாம், இல்ல அங்க எக்ஸ்க்ளூஷனும் உண்டாகலாம். The above three points which we told. Controversies பேசி பேசி வந்து போதும், நம்ம கொஞ்ச நாள் ஜாலியா இருப்போம். இந்த முடி பாசப்பிணைப்புல வந்து இணைஞ்சிட்டு வந்தோம், பட் நான் எதிர்பார்த்ததை விட கமெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்சமா இருந்துச்சு. நாங்க எதுக்கு அந்த வீடியோ போட்டோமோ அதுக்கான இன்டென்ட் வந்து நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நல்லா இருங்கடா, ரொம்ப புதுவிதமான கான்செப்ட் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. நெஞ்சு முடிவு கோ சப்ஸ்கிரைப் டு ஸ்கில் டெஃபிஷியன்சி. பிளாக்ஸ்லாம் வரணும் வேணாம் வாங்க போச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாமே அங்கே வரும். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும். இப்போ கை ஸ்கில்ஸ் அதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏதாவது கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு டிடிஎஸ் வரும், இல்லை எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா லீசராக ஜாலியாக வந்து ஆய் போஸ்டிங் பண்ணுவோம். அது வந்து இன்னைக்கு ஃப்ரைடே மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது ரொம்ப மூட்டை நிறைய ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் டேங்க்கு போயிடுவோம், அங்கே போய் பாசப்பிணைப்பு பண்ணுவோம் சண்டே சண்டே. அது எல்லா சண்டேயும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்க போகுது. அவ்வளவுதான், குட் நைட். நிறைய ரசம் பேதி எல்லாம் ரசத்துல ஆரம்பிச்சு ரசம் உள்ள போனாதான் பேதி வெளியே வருது. யாருக்கும் ரசத்தை கொடுக்காத இல்ல உங்களுக்கு பேதி ஆகும்.